வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட இந்த பைபிள் குவிஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இனிமே வந்து நம்ம ஒரு வாரமும் ஒரு தலைப்பின் கீழே ஒரு குறிப்பிட்ட சில கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் பைபிள் குவிஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கிறேன். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம எந்த தலைப்பின் கீழே கேள்விகளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, யாருக்கு யார் தந்தை, அதாவது பைபிளில் வர நபர்களுடைய தந்தையினுடைய பெயரை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. இனிமேல் வந்து எவ்ரி வீக் ஒவ்வொரு டாப்பிக்கில் சில கேள்விகளை நான் கொடுக்க போகிறேன். அதே போல் ஆன்சரை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரிங்களா, இன்னும் வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு வந்து நபர் வந்து ஈசாக்கு. ஈசாக்கினுடைய தந்தை பெயர் என்ன? பைபிளில் ஈசாக்கு வந்து எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும், முற்பிதாக்களில் வராரு. ஸோ ஈசாக்கினுடைய தந்தை பெயர் என்ன? அடுத்தது கிதியோன். கிதியோன் நம்மளுக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வருகிற ஒரு நபர். கிதியோன் வந்து ஒரு பராக்கிரமசாலி. ஸோ அவருடைய தந்தை பெயர் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆபேல். ஆபேல் வந்து நம்மளுக்கு ஆதியாகமம் புஸ்தகத்தில் வருகிறாரு. அவருடைய சகோதரர் காயின் வந்து ஆபேலை கொலை செய்கிறாரு. அந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு தெரியும். ஆபேலினுடைய தந்தை. ஸோ ஆபேலினுடைய தந்தை யாருன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆபேலினுடைய தந்தை பெயரை கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த நபர் யாருன்னு பார்க்கலாமா. அடுத்தது வந்து யாக்கோபு. யாக்கோபு வந்து பழைய ஏற்பாட்டில் வருகிற ஒரு முற்பிதாக்களில் ஒருவர். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் அப்படின்ற பெயரும் இருக்குது. யாக்கோபு வந்து அவருக்கு வந்து 12 பிள்ளைகள். ஸோ அது நம்மளுக்கு தெரியும். ஸோ யாக்கோபினுடைய தந்தை பெயர் என்ன அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலமோன். சாலமோன் வந்து ஞானத்தில் மிக சிறந்த உன்னதமான ஒரு அரசன். சாலமோன் வந்து உன்னத பாட்டு பாடியிருக்கிறாரு. ஸோ அவரை போல மிகச்சிறந்த ஞானி இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ சாலமோன் அரசனுடைய தந்தை பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது யாருன்னு பார்க்கலாமா. யோவான் ஸ்நானன். இவர் நம்மளுக்கு தெரியுங்க, புதிய ஏற்பாட்டில் வருகின்ற ஒரு நபர். புதிய ஏற்பாட்டில் வருகிற யோவான் ஸ்நானன். இவர் வந்து இயேசுவின் சீஷர் யோவான் கிடையாது, இவர் வந்து திருமுழுக்கு யோவான்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இயேசுவானவருக்கு திருமுழுக்கு கொடுத்த யோவான் ஸ்நானன். இவருடைய தந்தை பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ அடுத்த நபர் யாருன்றதை நம்ம பார்க்கலாமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்சலோம். அப்சலோமினுடைய தந்தை பெயர் என்ன? இவர் வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வருகிற ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர். இவர் பேர் வந்து அப்சலோம். அப்சலோமினுடைய தந்தை பெயர் என்ன? அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான நேம்ங்க, யோனத்தான். யோனத்தானுடைய தந்தை பெயர் என்ன? யோனத்தான் யாருன்னா நம்மளுக்கு தெரியும், தாவீது ராஜாவினுடைய மிக நெருங்கிய நண்பன். அதாவது ஒரு மிகச்சிறந்த நட்புக்கு எடுத்துக்காட்டாக நம்ம யாரை சொல்லுவோம் பைபிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது மற்றும் யோனத்தான். இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ தாவீதை வந்து யோனத்தானுடைய தந்தை கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கூட யோனத்தான் வந்து தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, தாவீதை காப்பாற்றுறாரு. ஸோ தாவீதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இல்லை ஒரு உண்மையான அல்லது உன்னதமான ஒரு நல்ல நண்பனாக இந்த யோனத்தான் இருக்கிறார். ஸோ யோனத்தானுடைய தந்தை பெயர் என்ன? யோனத்தானுடைய தந்தை பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்தது பாருங்கள் சாமுவேல். நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பைபிளில் வர மிக முக்கியமான முதல் தீர்க்கதரிசின்னு கூட சொல்லலாம். வர முதன் முதல் இஸ்ரவேலருடைய அரசனை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மனிதன், ஒரு கடவுளுடைய தீர்க்கதரிசி சாமுவேல். சாமுவேலுடைய தாயார் பெயர் நம்மளுக்கு தெரியும், அன்னாள். இங்கே கேள்வி என்னன்னு சொன்னால் சாமுவேலினுடைய தந்தை பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சாமுவேலினுடைய தந்தை பெயர் என்ன? ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே. அடுத்தது ஈசாய். ஈசாயினுடைய தந்தை பெயர் என்ன? நான் வந்து ஒரு குழு கொடுக்குறேன். ஈசாயினுடைய மகன் பேர் வந்து தாவீது. ஸோ தாவீது வந்து ஈசாயினுடைய மகன். அப்போது வந்து ஈசாய் வந்து யாருடைய மகன் அல்லது ஈசாயினுடைய தந்தை யார், ஈசாயினுடைய தகப்பன் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
பைபிள் உலகம் சேனல் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், எவ்ரி வீக் நம்ம இது மாதிரி ஒரு சின்ன டாபிக் கொடுத்துட்டு அந்த டாபிக் மூலமாக ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் என்று நான் யோசித்திருக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். ப்ளீஸ் கிவ் யுவர் சஜஷன்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க எல்லாரும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பார்த்தா 10 பேர் வரும் டோட்டலாக. அந்த 10 பேருடைய தந்தை பெயரை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பைபிளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ ஒரு பிரயோஜனம் உள்ள கருவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் வந்து அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.